ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய் மாம்ஸ் கிச்சன் நம்ம சேனல் நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அதுல ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தாதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ஷாப்பிங் ஹால் விளாக் தான் பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் ஹெல்ப் ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும் நினைக்கிறேன் நான் சொல்ல போற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிச்சன் நீட்ஸ் தான் நம்ம கிச்சனை வந்து நான் மாடுலர் கிச்சனை நம்ம ஸ்டைலுக்கு நம்மளுக்கு பிடித்தமான மாத்திக்கிறதுக்கான ஒரு ஐடியாஸ்ன்னு எடுத்துக்கலாம் டிப்ஸ் எடுத்துக்கலாம் எப்படி வேணா சொல்லலாம் ஆனா அது வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எப்படி பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிச்சன் நீட்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது நீங்க டைட்டில்ல பாத்திருப்பீங்க டைட்டில்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிச்சன் நீட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் பிளஸ் வந்து நான் வந்து ஹால்லயும் கொஞ்சம் கிளியர் பண்ணி மேக் ஓவர் பண்ணலாம்ன்ற ஐடியா இருக்கேன் ஸோ அதுக்கான திங்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ நம்ம இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிச்சன் ஷீட் அதாவது நம்ம கிச்சன்ல வந்து டைல்ஸ்ல பின்னாடி ஸ்டவ்க்கு பேக் சைட்ல டைல்ஸ்ல ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சரவணால தான் உங்களுக்கு எப்படி ஃப்ரேம் தெரியணும்ல சரவணால தான் வாங்கினேன் நான் வந்து இது பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ் இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு சிலதெல்லாம் வந்து இதில் ரேட் கிளியராக தெரியலனா கூட நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே பெரிய ஷீட்ஸ் தான் இது நம்ம நெட்டில் ஆர்டர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 150 கிட்ட சார்ஜஸ் பண்ணுறாங்க பட் சரவணால இது 32 ருபீஸ் தான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்லாவே பெரிய ஷீட்டு தான் இது ஸோ இது வந்து நம்ம தாராளமாக வாங்கலாம் ஸோ நான் வந்து இது எல்லாமே வந்து ஒரே டைம்ல பர்ச்சேஸ் பண்ணனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நான் வந்து அப்பப்போ என் கையில இருக்கிற காசுல கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சது தான் இது ஸோ இது வந்து கிச்சன் ஷீட் டைல்ஸ்ல ஒட்டுறது இது வந்து 32 ருபீஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நான் வந்து மீஷோல வாங்கின ஒரு ப்ராடக்ட் ஓன்றது இதில் கிளியராக தெரியல ஏன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு இது எவ்வளோ என்னன்றதை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் சைடில் பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ட்ரான்ஸ்பரண்டில் இப்போ ஒரு ஸ்க்ரீன் வருது ஹார்டின் ஷேப் ஸ்க்ரீன் தான் இது தெரியுதா ஸோ இது வந்து நல்லாவே லாங்காக இருக்குது ஸோ இது வந்து டோருக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து லிவிங் ரூமுக்கும் யூஸ் பண்ணலாம் இது மொத்தம் 2 பீஸ் இந்த 2 பீஸும் சேர்த்து 200 சம்திங் நான் வாங்கினேன் ஸோ அது எவ்வளோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இதனுடைய ரேட் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் சைடில் கொடுக்குறேன் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல வாங்கலாம் ஏன்னா 2 சேர்த்து ஒரு செட்டாக வாங்கியிருக்கேன் ஸோ இதுவும் ஒரு மீஷோ ப்ராடக்ட் தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பெட் கவர் ஓகேவா இந்த பெட் கவர் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெட் கவர் இது டபுள் பெட் ஷீட் சொல்லுவோம் இல்லையா அந்த சைஸ் தான் இந்த டிசைன் இது வந்து நான் உங்களுக்கு இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதனுடைய கோடு எல்லாமே கொடுக்குறேன் இதுக்கு வந்து 2 பில்லோ கவரும் கொடுத்துருக்காங்க இது ஒர்த் தான் கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் இது நான் வாங்கும் போது 320 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் பட் இப்போ வந்து இன்னும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ என்ன ரேட்ல இருக்குன்றதையும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இதுவும் வந்து ஒரு கிச்சன் நீட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயமா தான் இருக்கும் இது நான் ஆக்சுவலி ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து இதெல்லாம் வந்து அன்பாக்ஸ் வந்த உடனே அன்பாக்ஸ் பண்ணுறது பெஸ்ட் ஏன்னா ஏதாவது ஒரு கிராச்சஸோ இதாக இருந்ததுன்னா நம்ம உடனே ரிட்டர்ன் பண்ணலாம் ஸோ அதனால நான் உடனே ஃபஸ்ட்டே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு பிழியறது தான் இது ஸ்டீல் முழுக்க ஸ்டீல் இதுவும் நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக குவாலிட்டியாக நல்ல வெயிட்டாக இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 கேஜி இருக்கும்ல இந்த வெயிட்டு 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் இது
நல்லாவே இருக்கு சூப்பரா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு தட்டு கொடுத்திருக்காங்க பிளஸ் அது இல்லாம இந்த பாருங்க இந்த மாதிரி தெரியதா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பாருங்க மொத்தம் 15 பீஸ் கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன டிசைன்ன்றத காட்றேன் பாருங்க இதுல இது ஒண்ணு இந்த மாடல் சின்னது இடியாப்பம் பிழையிறது அப்புறம் இது வந்து அந்த இது தானங்க பகோடா ஓலை பகோடா போடுவாங்கள ரிப்பன் பகோடா ஓலை பகோடா அப்புறம் இது என்ன ஹார்ட்டின் ஷேப்ல இது ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கு அப்புறம் இந்த மாதிரி மாடல்ல கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இது வந்து நம்ம நூடுல்ஸ் பிழையலாம் அப்புறம் இதுவும் ஒரு மாடல் அப்புறம் இதுவும் வந்து நம்ம இடியாப்பம் பிழையறதுதான் அப்புறம் இந்த மாடல்ல கொடுத்துருக்காங்க இது ஒரு மாதிரி கிளவர் பிளஸ் சர்க்கிள்ல இது ஆக்சுவலி 4 இது ஒன்று இருந்தது இது 5 ஹோல்ஸ் ஒன்று இருக்கு அப்புறம் இதுவும் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பக்கோடா போடுவாங்க அப்புறம் இந்த மாடல் அப்புறம் வந்து இது வந்து இதுல வந்து ஃபில் இதுல வந்து அப்படியே இது பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து ஒரே ஒரு சின்ன ஹோல் ஸோ இது மாதிரி வந்து மொத்தமா பார்த்தா நம்மளுக்கு 15 பீஸ் கொடுத்துருக்காங்க இது என்ன கேட்டால் தாராளமாகவே ஒர்த்துன்னு சொல்வேன் இது நல்லாவே வெயிட்டாக இருக்கு சூப்பராக இருக்கு ஸோ இது ரெண்டும் இந்த 15 பீஸ் பிளஸ் இந்த மிஷின் இது ரெண்டும் சேர்த்து 270 ருபீஸ் இதனுடைய லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதனுடைய ரேட் வந்து நான் சைட்ல கொடுக்குறேன் பிளஸ் இதனுடைய கோடும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த ப்ராடக்ட்டும் ரொம்பவே வர்த்து எங்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு முறுக்கு பிழையிறது இருக்குது நீங்கள் முறுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கலாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதனுடைய லிங்க்கு அதில் வந்து நான் வந்து அலுமினியம் வச்சுருக்கேன் பட் ஆனால் எனக்கு நூடுல்ஸ்லாம் வந்து வீட்லேயே பிழியணுன்றதுக்காக நான் இப்போது இந்த மாடல் வாங்கிட்டேன் இதில் ப்ளஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த மாடல் வாங்கியிருக்கேன் இது ஒர்த்து தான் இதுவே வந்து நீங்கள் வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தா அதிகமாக தான் இருக்குது பட் ஆனால் இது மீஷோவில் ரொம்பவே கம்மியாக இருக்குது மற்ற எல்லா ஆப்பை விட ஸோ இது மீஷோவில் வாங்கலாம் நீங்கள் இன்னும் மீஷோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலாம் அதனுடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் என்னோட லிங்க்லேருந்து நீங்கள் வந்து மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஐ திங்க் 30% வரைக்கும் ஆஃபர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது என்னன்றது கிளியராக உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது எல்லாருக்குமே தெரியும் டேபிள் கவர் தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 meters இருக்கு இது இது நீங்க நம்ம தீபாவளி ஷாப்பிங் ஹால் விளாக்லாம் பார்த்துருக்கலாம் நான் வந்து பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கவங்க இதை வந்து பேக்ரவுண்டாகவும் யூஸ் பண்ணலாம் டேபிள் கவர் இது இந்த டேபிள் கவர் ஆக்சுவலி நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அந்த லேஸ் வச்சு சைடில் தச்சு டேபிள் கவராக பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக காட்ட முடியுமா அது நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு சைடில் போடுறேன் ஸோ வந்து இது வந்து 2 meters இருக்குது இது பார்த்தீங்கன்னா 95 rupees இது எங்கே வாங்கினேன்னா எங்கள் அம்மா வீட்டாண்ட ஒரு லைஃப் வேல்டன் ஒரு ஷாப் ஒன்று இருக்குது அது சுளைமேட்டில் இருக்குது ஸோ அங்கே தான் வாங்கினேன் இது நான் நிறையா அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏன்னா அங்கே வந்து மற்ற எல்லா இடத்த விட அந்த ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேம் இதை மாதிரி ஒரு ஷெல்ஃப் லைனர் நம்ம எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நான் வந்து ஷெல்ஃப் லைனருக்காக தான் இது வாங்கியிருக்கேன் இதுவும் வந்து 2 meters இதனுடைய ரேட் வந்து 195 rupees இது நல்லாவே பெருசாக இருக்குது ப்ளஸ் குவாலிட்டியாக இருக்குது அந்த கவர் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கவர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ரப்பர் ஷீட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கீழே போடுவோம் அந்த மாதிரி ரப்பர் ஷீட் மாதிரி இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 meters நல்லா பெருசாக இருக்கு தாராளமாக வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம சரவணா அங்கெல்லாம் பார்த்தீங்கனாலே ரொம்பவே அதிகமாக தான் சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷெல்ஃப் லைனராக தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதனுடைய ரேட் வந்து 195 rupees இதுவும் நான் வந்து அம்மா வீட்டாண்ட இருக்க லைஃப் வேர்ல்டில் தான் அப்படில் தான் நான் வாங்கினேன் ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரே இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் எங்கள் தெருவிலே வந்து தள்ளு வண்டியில் ஒரு அண்ணா வந்து பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வருவார் அவர்கிட்ட தான் வாங்கினேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து
இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இந்த ட்ரே வந்து 30 ரூபாய் அந்த அண்ணா கிட்ட இந்த மாதிரி ட்ரே வந்து நான் பாரிஸ் ஃபுல்லா ஒரு 20 கடை கிட்ட சுத்தனேன் அந்த 20 கடையில இந்த மாதிரி ட்ரே இல்ல அங்க இருக்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த குவாலிட்டியான இந்த மாதிரி குவாலிட்டியில தான் இருக்கு ட்ரே தெரியுதாங்க ட்ரே எல்லாமே இந்த மாதிரி குவாலிட்டில தான் இருக்கு அது எல்லாமே வந்து இந்த சைஸே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 120 ரூபாய் அந்த ரேஞ்சில இருந்தது சோ அதனால நான் வந்து கிச்சன்ல தான் ஆர்கனைஸ் பண்ண போறேன் ரொம்ப குவாலிட்டியா வைக்கணும் அப்படின்லாம் இல்ல நம்மளுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேத்த மாதிரி வாங்கி வைக்கிறதுல தப்பு கிடையாது ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம் பட் ஆனா நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம பட்ஜெட்ல நம்ம வாங்கணும் அவ்வளவுதான் இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்க இந்த குவாலிட்டியில வச்சிருக்காங்க நம்மளும் இந்த குவாலிட்டியில வாங்கணும் அப்படிலாம் கிடையாது நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன ஒத்து வருமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க பிரச்சனையே கிடையாது சோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய் தான் இது ஒரு ட்ரே நான் வந்து மொத்தம் 4 ட்ரே வாங்கியிருக்கேன் இந்த 4 ட்ரேவோட ரேட்டே பாத்தீங்கன்னா 120 ரூபாய் முடிஞ்சிடுச்சு அதே நான் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில நான் ஒரு ட்ரே வாங்கினாலும் எனக்கு 120 ரூபாய் இருக்கும் இந்த சைஸ்க்கு சோ நம்மளுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் இது லாபம் பிளஸ் வந்து நம்மளோட மினிமம் பட்ஜெட்ல நம்ம கிச்சனை நம்ம வந்து சூப்பரா நீட்டா மாத்தலாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்றேன்றதையும் உங்களுக்கு போடுறேன் சோ இதனுடைய ஒரு ட்ரேவோட விட 30 ரூபாய் 4 ட்ரே வந்து 120 ருபீஸ் மொத்தமா நான் சொல்ற ரேட் எல்லாம் நீங்க வேணா எழுதி கூட வச்சுங்க என்னோட பட்ஜெட் எவ்வளவு சின்ன பட்ஜெட்ல நான் எவ்வளவு சூப்பரா சேஞ்ச் பண்ண போறேன்றத பாக்க போறீங்க நெக்ஸ்ட் நான் காமிக்க போறதும் ட்ரே தான் இதுவும் வந்து 30 ரூபாய் ட்ரே தான் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல குவாலிட்டி இந்த ட்ரே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இந்த ட்ரேவே நம்ம வந்து வெளியே போய் சரவணால எல்லாம் வாங்கணும்னா மினிமம் 50 ருபீஸ் 50 ரூபாய் கம்மியா நம்ம வாங்கவே முடியாது இது ஆனா பாத்தீங்கன்னா 30 ரூபாய் தான் அந்த அண்ணா கிட்ட பிளஸ் இந்த மாதிரி ட்ரே வந்து இப்போ எங்க உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் ரோட் சைட்ல எல்லாம் உங்களுக்கு பொருள் போட்டு விற்பாங்க பிளாஸ்டிக் பாத்திரம் எல்லாமே அந்த அந்த கடையிலயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரே எல்லாம் கிடைக்குது இதுல வந்து இதுவும் இது வந்து அங்கேயும் 30 ரூபாய் தான் விற்கிறாங்க நான் இந்த மாதிரி ரெண்டு ட்ரே வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால நான் அதை காமிக்கல இது ஒன்று இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா நல்லாவே அகலமாகவும் இருக்கு மாடலும் நல்லா இருக்கு இந்த ட்ரேவும் நீங்கள் வந்து வெளியே சரணாலாம் வாங்கினீங்கன்னா 50 ரூபாய் கம்மியாக வாங்க முடியாது பட் ஆனால் அந்த 10 ரூபாய் எல்லா பொருளும் போட்டு விற்கிறாங்க இல்லையா அந்த பிளாஸ்டிக் கடையில் தான் நான் வாங்கினேன் இது 30 ரூபாய் தான் நம்ம பார்க்க போறதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரே அப்படின்னு சொல்லலாம் நம்ம லைனாக இப்போ ட்ரே தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ட்ரேவும் நான் வந்து பாரிஸ்ல ஒரு கடையில வாங்கினேன் பாரிஸ்ல பார்த்தீங்கன்னா கோவிந்தப்பன் நாயக்கர் ஸ்ட்ரீட்டா கோவிந்தப்பன் நாயக்கர் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அங்கங்க அங்கே இருக்கிறது நாராயண முதலை ஸ்ட்ரீட்டு கோவிந்தப்பன் நாயக்கர் ஸ்ட்ரீட்டு அந்த மாதிரி லைனாக வரும் இல்லையா அந்த கோவிந்தப்பன் நாயக்கர் ஸ்ட்ரீட்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள்லாம் விற்கிற கடைங்க நிறைய இருக்கும் லைனாக இருக்கும் அதில் நீங்கள் எந்த கடையில் வேணால் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரே தான் இது இந்த ட்ரே வந்து என்ன பர்பஸ்னா நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து நெயில் பாலிஷ் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருப்போம் நம்ம வீட்டில் ஸோ காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் பிளஸ் என்ன கிச்சன்ல ஏதாவது சின்னதாக பாக்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணலாம் ஸோ இதனுடைய ஒரு ட்ரேவோட ரேட் வந்து 39 ருபீஸ் வந்து போட்டிருக்கு எம்ஆர்பி ரேட் இது ஆனால் அந்த கடையில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு பாரிஸ்ல வந்து ஹோல்சேல் ஷாப் தான் இருக்கும் ஸோ அங்கே வந்து இதனுடைய ரேட் வந்து ஒரு பீஸ்க்கு வந்து 30 ரூபாய் தான் போடுறாங்க நம்மளுக்கு கொடுத்த ரேட் வந்து 30 ரூபாய் ஸோ மூணு பீஸும் சேர்த்து 90 ருபீஸ் நான் இதில் வந்து மூணு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இது வந்து நம்ம தாராளமாக நம்ம சென்ட் பாட்டில் அதுக்கப்புறமேட்டு பவுடர் டப்பா அந்த மாதிரி லைனாக அடுக்கிக்கலாம் அது இல்லாமல் கிச்சன்லேயும் இது வந்து அடுக்கி வைக்கலாம் இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 54 ருபீஸ் போட்டிருக்கு 54 ரூபாய் போட்டிருக்கு பட் ஆனால் இது அவங்க நம்மளுக்கு கொடுத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் நான் இதுலேயும் மூணு வாங்கினேன் நான் ஒன்று வந்து அங்கே ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ மூணு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இது பாக்ஸோட ரேட் வந்து 40 ரூபாய் தெரியுதா ஸோ இதுலேயும் மூணு வாங்கியிருக்கேன் நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் ஆனால் இதுக்கு வந்து மூடி இருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் டேக் ஸோ இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம
Flipkartலயும் சரி Amazonலயும் சரி எதில ஆர்டர் பண்ணாலுமே இதெல்லாம் வந்து இவ்வளவு சீப்பா கிடைக்காது நம்ம வந்து பாரிஸ் போனாதான் இவ்வளவு சீப்பா நம்ம வாங்க முடியும் இதனுடைய MRP ரேட் பாத்தீங்கன்னா 119 ரூபாய் போட்டுருக்கு இந்த மூடி போட்ட பாக்ஸ் டைப் ட்ரே இதுல நான் ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் ஒன்னு ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஸோ இதனுடைய ரேட் வந்து 119 போட்டிருக்கு நீங்க எந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல பார்த்துருக்கீங்க இது என்ன ரேட்டுன்றத முடிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆனால் நான் வாங்கின ரேட் வந்து பாரிஸ்ல இது 80 ரூபீஸ்க்கு கொடுத்தாங்க ஸோ இது வந்து 80 ரூபீஸ் இந்த பாக்ஸ் நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக் இது தாராளமா வாங்கலாம் அதே கடையில தான் வாங்கினது இது இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய பாருங்க இந்த மாதிரி ஹேண்டியா யூஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லயும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து கிச்சன்லயும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்ல வந்து நார்மலா நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி அடிக்க வச்சு உள்ள பழம் எல்லாம் வச்சு காய்கறி வச்சு வச்சுக்கலாம் ஆனா நம்ம வந்து கிச்சன்ல வந்து நம்ம மேல் ஷெல்ஃப்ல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஹேண்டியா இதை பிடிச்சி இப்படி இழுக்கிறதுக்கு இந்த பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ ஈஸியா இப்படி பிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள ஈஸியா இருக்கும் ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன் இதனுடைய MRP ரேட் பாத்தீங்கன்னா 134 ரூபீஸ் போட்டிருக்கு தெரியுதாப்பா 134 ரூபீஸ் போட்டிருக்கு ஆனா அவங்க கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தான் ரெண்டு பீஸ் தான் நான் வாங்கினேன் 100 ரூபீஸ் ஒரு பீஸோட ரேட்டு 100 ரூபாய்க்கு அங்க பாரிஸ்ல கிடைக்குது இதனுடைய ரெண்டு பீஸ் நான் வாங்கியிருக்கேன் ஒரு கண்டெய்னர் 300 ml போட்டிருக்கு 300 ml கண்டெய்னர் 3 பீஸ் இது 144 MRP ஆனா இது அவங்க கொடுக்கறது ஒரு பீஸ் 30 ரூபீஸ் 3 பீஸ் வந்து 90 ரூபீஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து செம்ம குவாலிட்டியா இருக்கு இது நீங்க வேணா இதை வந்து நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க அமேசான்லயும் ரேட் அதிகம் தான் ஃபிளிப்கார்ட்லயும் ரேட் அதிகம் தான் பாரிஸ்ல மட்டும்தான் இந்த ரேட் கிடைக்குது உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இது வந்து 300 ml வித் ஸ்பூன் வருது நான் ஓபன் பண்ணி வேணா காட்டுறேன் ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து ரொம்பவே லாங்கா தான் போகும் முடிஞ்சா ஒரு வீடியோ இல்லைன்னா நான் வந்து இதுல பார்ட் 2 போடுவேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் கொடுத்துருக்காங்க ரொம்பவே குவாலிட்டியா இது பாருங்க அமுக்குனா கூட அமுங்கல அந்த அளவுக்கு குவாலிட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கு பிளாஸ்டிக் தான் பட் ஆனா குவாலிட்டியான பிளாஸ்டிக் இங்க பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கு ஸோ நம்ம இந்த உள்ள இருக்க இந்த பேப்பர் எடுத்தா நான் பொதுவா வந்து இந்த மாதிரி ஒயிட் தான் வாங்குவேன் ஏன்னா உள்ள என்ன இருக்குன்றது நம்மளுக்கு அப்பதான் கிளியரா தெரியும் ஸோ இப்படிதான் இருக்கும் நம்ம உள்ள ஏதாவது போட்டு யூஸ் பண்ணும்போது ஈஸியா தெரியும் ஸோ இது வந்து 300 ml எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே குவாலிட்டியான பிளாஸ்டிக் தாராளமா வாங்கலாம் ஒரு பீஸ் 30 ரூபீஸ் 3 பீஸ் 90 ரூபீஸ் இப்போ நான் காமிச்சது எல்லாமே ஒரே ஷாப்பு ஒரே கடையில தான் வாங்கினது என்னோட பிளான்லயே இல்லை ஆக்சுவலா என்னோட பிளான்ல இல்லை என்னோட பட்ஜெட்ல இல்லை நான் இது வாங்கணும்னு நினைக்கல இது வந்து எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்னே சொல்லலாம் எங்க ஹஸ்பண்ட் தான் இது வந்து செலக்ட் பண்ணி வாங்கினாரு எனக்கு வந்து வாங்குற ஐடியா இல்லை அவர் தான் வாங்கி கொடுத்தாரு இந்த இது வந்து ஆக்சுவலி 5000 ml போட்டிருக்காங்க லிட்டரா 5000 ml தான் 5 லிட்டர் 5 லிட்டர் சொல்லுவாங்க இல்லையா அந்த சைஸ் தான் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு பிளிப்கார்ட் அமேசான்ல எல்லாம் என்ன ரேட்டு அப்படின்றத முடிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் இதனுடைய லிங்க் வந்து பிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் இருந்தா நான் கீழே ஷேர் பண்றேன் உங்களுக்கு ஆனா இது வந்து நாங்க வந்து இதெல்லாம் வாங்கணும் இல்லையா அதே கடையில தான் பாரிஸ்ல தான் வாங்கணும் இதனுடைய ரேட் என்ன இருக்கும் எப்படி இருக்குன்றத வாங்க பார்ப்போம் பாக்ஸ் பண்றேன் சாரிக்கு மேட்ச் இருக்கு ஸோ இது வந்து இந்த மாதிரி லிட் வச்சிருக்கு கார்ட் பாக்ஸ் மட்டும் எனக்கு வந்து டிசைனா வாங்குறது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இதுக்கு முன்னாடி மில்டன்ல வச்சிருந்தேன் ஒரு பீஸ் சூப்பரா இருக்கும் எல்லோ கலர்ல நான் வச்சிருந்தேன் இது பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஆழமா இருக்கு பாருங்க சூப்பரா ஓகே கிளியரா ஆழமா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு வெளிய பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க பட் உள்ள பாத்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ஹாட் தாங்கும் ஏன்னா குழியா இந்த மாதிரி இருந்ததுனாலே நல்லா ஹாட்டா இருக்கும் பிளஸ் இந்த லிட் பாத்தீங்கன்னா நல்ல க்ளோசிங்
4 corners கொடுத்திருக்காங்க பாருங்க நல்ல சூப் தெரியதா இல்லையா 4 லாக் கொடுத்திருக்காங்க இந்த மூடியிலயே 4 லாக் கொடுத்திருக்காங்க சோ நமக்கு வந்து நல்லவே ஹார்ட் தாங்கும் நான் இன்னும் யூஸ் பண்ணல இப்போதான் ஓபன் பண்றேன் சோ நான் இத ஓபன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை சொல்றேன் இத இதனுடைய காஸ்ட் என்னன்றதை நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க இதனுடைய MRP அது முன்னாடி பார்த்தோம் இதனுடைய MRP பாத்தீங்கன்னா 640 ரூபீஸ் போட்டுருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் தெரியதா 640 ரூபீஸ் போட்டுருக்கு இது வந்து 5000 ml பட் ஆனா இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா நாங்க வாங்குனது 400 ரூபீஸ் உங்களால நம்ப முடியதா நம்ப முடிஞ்சா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க 1 kg ரைஸ் இதல வந்து புடிக்கும் சொல்றாங்க அட் தி சேம் டைம் நம்ம வந்து ஒரு 20 இட்லி இருக்கிற ஒரு பான்ல 20 இட்லி சுட்டனா 2 இட் தாங்கும் தாராளமா 40 இட்லி வரைக்கும் இது தாங்கும் அந்த அளவுக்கு நல்லாவே பெருசா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிளஸ் இது வந்து நம்ம இந்தியன் ப்ராடக்ட் மேட் இன் இந்தியா நான் இன்னைக்கு வாங்கி இருக்கதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட் தான் வாங்கி இருக்கேன் மேட் இன் இந்தியா தான் நம்ம இந்தியாவுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கணும் சோ இந்த ஹார்ட் பாக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க என்னோட சில வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா 6000-7000 வியூஸ் மேல போயிட்டு இருக்கு நம்ம சேனல பாக்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ் பாருங்க அப்பதான் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது நம்ம இப்போ பார்த்தால அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கின கடையில தான் இதுவும் வாங்கணும் இது வந்து 3 செட் கண்டெய்னர் அதாவது கண்டெய்னர்னா பெருசு நல்லா நம்ம அரிசி எல்லாம் கொட்டி வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பாக்ஸ் இது இது பாத்தீங்கன்னா 3 பீஸ் இருக்கு இது 3 செட் பாக்ஸ் மூடி பிளாஸ்டிக் கூட வச்ச மாதிரி இருக்கு இது வந்து 3 லிட்டர் ஐ மீன் இது 3 கிலோ 5 கிலோ 8 கிலோ இல்ல 8 கிலோ வரும் இது நம்ம அரிசியா கொட்டி வச்சோம்னா 8 கிலோவும் 5 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி மாவுலாம் கொட்டி வச்சோம்னா தாராளமா நம்ம அது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல பட் ஆனா இது மாதிரி இன்னொரு செட் வச்சிருக்கேன் நான் வந்து அது நம்ம ஃபார்ம் மால்ல வாங்கினது ஸ்பார் பஜார்ல வாங்கினேன் அப்ப வந்து அது 299க்கு கிடைச்சது இப்ப வந்து எல்லாமே ரேட் ஏத்திட்டாங்க இது அதை விட சின்னது ஆக்சுவலா இதுதான் வந்து பெரிய சைஸே இதுல நான் அந்த செட்ல வந்து இது வந்து ரெண்டாவது சைஸ் நடு சைஸ் வரும் இது நான் ஆல்ரெடி வச்சிருக்க செட்ல ஆனா இது பாத்தீங்கன்னா அதை விட சின்னது தான் எல்லாமே 3 பாக்ஸ் இது இந்த 3 பாக்ஸ் செட் வந்து 299க்கு நான் வாங்கினேன் அதுவே வந்து அவங்க வந்து 320 சொன்னாங்க குறைச்சே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க கடைசியில அதுக்கப்புறம் 300க்கு நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கின பிறகு 300க்கு ஓகே பண்ணாங்க பட் ஆனா நான் வந்து வாங்கின பிறகுதான் ரிலையன்ஸ் போனேன் ரிலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா இதே பாக்ஸ் பட் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாவே இருக்குன்னு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தெரியல கிளியரா தெரியல குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பட் ஆனா நான் பார்த்தது வந்து 229க்கு ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ வந்து ரிலையன்ஸ்ல வந்து இந்த ஆஃபர் எல்லா பிரான்ச்லயும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டுட்டேன் சோ நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல எங்க ரிலையன்ஸ் இருக்கோ உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தேவைப்பட்டதுன்னா 3 செட்ல 229 ஆஃபர்ல போயிட்டு இருக்கு நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து 300 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன் பட் ஆனா எனக்கு இது குவாலிட்டியா இருக்கு இந்த பாக்ஸ் நல்லா இருக்கு தாராளமா வாங்கலாம் 299 தான் இது நல்லா இருக்கு சோ இது வந்து அரிசி மாவு எனக்கு வந்து இப்போ கோதுமை மாவு கேழ்வரகு மாவு ரெண்டுமே வந்து அரைச்சு யூஸ் பண்றேன் பிளஸ் வந்து மிளகாத்தூளும் ஆல்ரெடி நான் வீட்டில் தான் அரைச்சதுதான் யூஸ் பண்ணுவேன் அதனால இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக அரைக்கிறதுனால உங்களுக்கு பாக்ஸ் பத்த மாட்டேங்குது அதனால இந்த செட்டு இன்னொன்று வாங்கியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் அண்ட் வந்து இது எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன் அண்ட் ஆர்கனைஸ் பண்ண பிறகு என்னோட கிச்சன் எப்படி இருக்குன்றத கிச்சன் டூர்லேயும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்